டாக்டர், பொதுவாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங்னால லிவர் பாதிக்கப்படும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த பான் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறவங்களாலையும் அதுக்கும் லிவருக்கு ப்ராப்ளம் ஆகுமா டாக்டர்? இல்லை, அதாவது நம்ம பான் பார்க்கறது வந்து நம்ம டொபாக்கோ ஒரு ஸ்மோக்கிங் அதுவும் சேர்த்து பார்க்கலாம். பான் டைரெக்டாக சாப்பிட்றனால அதில் வந்து டொபாக்கோ இருக்குது, டொபாக்கோ இல்லாத வேறு நிறைய நச்சுப்பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது டெஃபினட்டாக வந்து மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர் இதெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கன்னு நம்ம எல்லாத்துமே தெரியும். இப்போ எல்லா சினிமாவுக்கு போகிறவங்களுக்கும் தெரியும். ஒன்று, ரெண்டாவது ஸ்மோக்கிங், அதோட ரிலேட்டட் வந்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால லிவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறது மோர் ரெலவெண்ட். ஏன்னா பான் சாப்பிட்றத விட ஸ்மோக்கிங்னால தான் லிவர் பாதிப்பாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஸ்மோக் பண்ணும்போது நிக்கோட்டின் தவிர நூற்றுக்கணக்கான நச்சு பொருட்கள் வந்து அந்த சிகரெட்லேயும் பீடியிலையும் இருக்குது. அந்த டாக்ஸின்ஸை வந்து நிறைய இது வந்து டைரெக்டாக நிக்கோட்டின் போய் லிவரை பாதிக்கிறத விட அந்த கூட இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸ் வந்து லிவரை வந்து பாதிக்கும். என்ன அதனால் என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா லிவரில் ஒரு வகையான வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன்னு சொல்லும், அது உருவாக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபேட்டி லிவராகவும் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. நாஃபில்ட் அப்படின்னு மெடிக்கலாக சொல்லுவோம், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும், அதாவது லிவரில் வீக்கம் காஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப வருஷம் இருக்கும்போது தட் கேன் ப்ரோக்ரஸ் டு சிரோசிஸ், சிரோசிஸ் சொல்லக்கூடிய லிவரை சுருக்கக்கூடிய அந்த வியாதிக்கு போகலாம். ஒன்று, ஸோ வீக்கம், ஃபேட்டி லிவர் இது ரெண்டும் காஸ் பண்ணுறது இல்லாமல் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி லிங்க் டு காசிங் கேன்சர்ஸ் இன் லிவர். லிவரில் வரக்கூடிய கேன்சர்ஸ் வரைக்கும் ஸ்மோக்கிங் வந்து ஒரு காரணங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பொதுவாக வந்து ஸ்மோக்கிங் வந்து எந்த வகையிலுமே வந்து நல்லதில்லை. வாய் புண்ணு, வாயில் கேன்சர்லேருந்து, தொண்டை கேன்சர்லேருந்து, லங் கேன்சர்லேருந்து, பேங்க்ரியாஸ் கேன்சர்லேருந்து, லிவர் கேன்சர் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறனால பல வகையான கேன்சர்ஸ் வரும். அதனால் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் நிறுத்துறது நல்லது. Thank you.